கோவை சட்டக்கல்லூரி மாணவி பிரியா இடைநீக்கம் செய்யப்பட்டது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. வகுப்பறையில் மத ரீதியாக மோதல் ஏற்படும் வகையில் பேசியதாகவும் ஆசிரியையை பணி செய்ய விடாமல் தடுத்து மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு சட்டக்கல்லூரி மாணவி பிரியாவை கல்லூரி நிர்வாகம் இடைநீக்கம் செய்திருந்தது. மத்திய அரசுக்கு எதிராக மாணவர்களை போராட வரும்படி அழைத்ததாகவும் மாணவி பிரியா மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேர்வுக்கு அனுமதிக்க கோரி பிரியா கல்லூரி முதல்வரிடம் கோரிக்கை மனுவை அளித்தார். இதனை ஏற்ற கல்லூரி பொறுப்பு முதல்வர் கோபாலகிருஷ்ணன் மாணவி பிரியாவின் இடைநீக்கத்தை தற்காலிகமாக ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார்.